Hello, welcome to BBC World News. Corona பரவல் மீண்டும் அதிகரிப்பதாக மத்திய அரசு கவலை. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இரண்டாவது நாளாக நீடிக்கும் மழை. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சும்மா தான உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. என் தம்பி கல்யாணத்துக்கு கிஃப்ட் பர்சேஸ் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன்ல ஏதாவது பார்க்கலாம்ல. Hello. Hello. Good morning, sir. This is Suganya calling from Amazon India Promo and Sales Department. Tamil le pesringla ena konja comfortable a irukum. Yeah, sure, sir. Na Tamil le pesren. Okay, thank you. Solunga. Congratulations, sir. Amazon la ungaloda purchase and rewards points romba nalla irukku. Idukana or offer ungalku irukku. Ungaloda WhatsApp number kuduthinga na details ungalku naanga anuppi veppom. Okay. Note panikonga. 999-469-0033. Thank you, sir. Please wait a moment. ஆஃபர் லிஸ்ட் அனுப்பி இருக்கேன். அந்த அஞ்சல ஒரு ப்ராடக்ட் சாய்ஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த 210 ஏசி வேணும். ஒரு நிமிஷம் சார், வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, பட் இது அவைல் பண்ணனும் அப்படினா நீங்க 5000 ரூபீஸ் வர்த் ப்ராடக்ட்ட Amazon வெப்சைட்ல கார்ட்ல ஆட் பண்ணுங்க. Amazonல ஆட் பண்ணிட்டேன், பேமெண்ட் பண்ணிரலாமா? நோ சார். Actually நாங்க Amazonோட intermediary. உங்களுக்கு நான் இப்போ Google Pay நம்பர் அனுப்பி இருக்கேன். அதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். ஓ, ஓகே. Thank you sir. உங்க பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. Welcome. எனக்கு அந்த 210 AC எப்ப கிடைக்கும்? சார், அதுக்கு நீங்க GST பே பண்ற மாதிரி இருக்கும். Once உங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சதும் உங்களுக்கு ப்ராடக்ட் நாங்க அனுப்புவோம். எவ்வளவு GST பே பண்ணனும்? 11999.90 உங்க GST. இந்த அமௌண்ட் ரீஃபண்டபிளா? ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதும் உங்களுக்கு மணி ரீஃபண்ட் ஆயிடும் சார். இப்பவே Google Pay பண்ணிடுங்க. ஜிபே பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. சார், நீங்க அனுப்பின மணி ஆக்சுவலா சிஸ்டம் அக்செப்ட் பண்ணல. 12009 தான் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணுது. சோ நீங்க இந்த அமௌண்ட்ட இப்போ எனக்கு Google Pay பண்ணிடுங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீஃபண்ட் ஆயிடும் சார். அந்த ஃபெயிலியர் மெசேஜையும் உங்களுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன் சார். இப்போ இந்த 12000 அனுப்புறேன், இதுவும் ரீஃபண்ட் வந்துரும்ல? கண்டிப்பா ரீஃபண்ட் வந்துரும் சார். இத ஃபர்ஸ்ட் ஜிபே பண்ணுங்க. இதுவரைக்கும் மூணு பேமெண்ட் பண்ணிருக்கேன், ரீஃபண்ட் வந்துரும்ல? நீங்க Amazonல இருந்தே பேசுறீங்க சார். அப்படியெல்லாம் நாங்க ஏமாத்திட மாட்டோம் சார். என்னோட Amazon ID, PAN card, Aadhaar card எல்லாமே உங்களோட WhatsApp நம்பருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். வேணும்னா நீங்க ஓபன் பண்ணி அதை செக் பண்ணிக்கோங்க. என்ன பண்றீங்க? டிஸ்டர்ப் பண்ணாத, டென்ஷனா இருக்கேன். ஆமா, எப்ப பார டென்ஷன் தான். சரி, உங்க டீடைல்ஸ் பார்த்துட்டேன். என் ப்ராடக்ட்டும் பணமும் எப்ப கிடைக்கும்? பயப்படாதீங்க சார், உங்க மணி கண்டிப்பா ரீஃபண்ட் வரும். ஓ சாரி சார், திரும்ப உங்களோட பேமெண்ட் ஃபெயிலர் ஆயிடுச்சு. அந்த மெசேஜ் உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் பாருங்க. மறுபடியும் ஃபெயிலியரா? இல்ல இல்லங்க, ப்ராடக்ட் வேணாம், என் பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க. ஓகே சார், நான் சொல்ற ப்ரோசிஜரை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க. இப்போ Amazon அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு அனுப்பி இருக்கேன். உங்களோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் கொடுங்க. அதுல பெனிஃபிஷியரி நேம்ல ரீஃபண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க. வேல்யூல 32007 வேல்யூ கொடுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. உங்களோட எல்லா மணியும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். இந்த பணமும் போயிடுச்சு. ஹலோ மேடம், ஹலோ மேடம், ஹலோ. எங்க, என்ன ஆச்சு? இப்போ நீங்க பார்த்த சம்பவம் வந்து உண்மையான சேலம் மாவட்டத்தை நடந்த ஒரு சம்பவம். இதுக்கான கம்ப்ளைண்ட் கூட எங்ககிட்ட வந்திருக்கு. இதே மாதிரி பல படித்த நபர்கள் ஏமாந்து போகிறாங்க. முதலாக தெரியாத பார்க்காத ஒரு நபருக்கு நெட் பேங்கிங்லேருந்தோ யூபிஐலேருந்தோ காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதனோட கன்ஃபர்மேஷன் வாங்கின பிறகு மற்ற அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரெண்டாவது, ஆன்லைன் ஷாப்பிங் இல்லைனா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற சமயத்தில் அந்த வெப்சைட் அட்ரஸ் பக்கத்தில் ஒரு லாக் ஐக்கான் இல்லைனா அந்த வெப்சைட் அட்ரஸில் HTTPS அப்படின்னு எழுத்து இருக்கா இல்லையான்னு உறுதி செஞ்சுக்கணும். இது உறுதி செஞ்சிடணுன்னா ஃபேக் வெப்சைட்ஸ்
அப்படி இல்லைனா அன்செக்யூர்டு வெப்சைட்ஸில் நம்மளோட சென்சிட்டிவ் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருப்போம். பாப்புலர் இகாமர்ஸ் வெப்சைட்ஸ் இல்லை எதுவான பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு நபர் அனுப்பிச்ச லிங்க்கு கிளிக் பண்ணாமல் நம்மளே வந்து அந்த வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு அதில் பொருளை சர்ச் பண்ணி வாங்கிறது ஒரு பாதுகாப்பான முறை. இதெல்லாம் மீறி நம்ம ஏமாந்துட்டோன்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா உடனடியாக உங்களோட பேங்க்குக்கு மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்க வேண்டும். காலதாமதம் இன்றி இந்த தகவல் வந்ததுன்னா உங்கள் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்க முடியும். இது எல்லாத்துக்கும் மீறி நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது பேராசை பெருநஷ்டம்.